ஏப்ரல் 2021 நடப்பு நிகழ்வுகளில் இந்த பதிவில் நாம பொருளாதாரம் மற்றும் வங்கியியல் குறித்த தகவல்களை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது வீக்கெண்ட் நோட்ஸ். இது தகவலும் தகவல் சார்ந்த இடமும். வாங்க இன்றைய பதிவிற்குள் செல்லலாம். இந்தியாவில் வரும் 2025 ஆண்டிற்குள் டிஜிட்டல் முறையிலான பணப்பரிமாற்றம் 71.7% அதிகரிக்கும் என ஏசிஐ வேர்ல்டு வைல் நிறுவனமானது தெரிவித்துள்ளது. இந்தியாவில் வரும் 2025 ஆண்டிற்குள் டிஜிட்டல் முறையிலான பணப்பரிமாற்றம் 71.7% அதிகரிக்கும் என ஏசிஐ வேர்ல்டு வைல் நிறுவனமானது தெரிவித்துள்ளது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியானது 2021-22 நிதியாண்டில் 12.5% இருக்கும் என IMF கணித்துள்ளது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியானது 2021-22 நிதியாண்டில் 12.5% இருக்கும் என IMF கணித்துள்ளது. அதேபோன்று இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 2021-22 நிதியாண்டில் 7.5% முதல் 12.5% வரை இருக்கும் என உலக வங்கியானது கணித்துள்ளது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியானது 2021-22 நிதியாண்டில் 7.5% முதல் 12.5% இருக்கும் என உலக வங்கியானது கணித்துள்ளது. 2020-21 நிதியாண்டில் மறைமுக வரி வசூலானது 12.3% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகமானது தெரிவித்துள்ளது. 2020-21 நிதியாண்டில் மறைமுக வரி வசூலானது 12.3% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகமானது தெரிவித்துள்ளது. 2020-21 நிதியாண்டில் நாட்டில் தங்கம் இறக்குமதியானது 22.58% அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகமானது தெரிவித்துள்ளது. 2020-21 நிதியாண்டில் நாட்டில் தங்கம் இறக்குமதியானது 22.58% அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகமானது தெரிவித்துள்ளது. அடுத்ததாக தேன் மற்றும் தேனி சார்ந்த பிற பொருட்களை இணையதளம் மூலமாக பெறுவதற்காக தேசிய தேனி வாரியத்துடன் இந்தியன் வங்கியானது ஒப்பந்தம் செய்துள்ளது. தேன் மற்றும் தேனி சார்ந்த பிற பொருட்களை இணையதளம் மூலமாக பெறுவதற்காக தேசிய தேனி வாரியத்துடன் இந்தியன் வங்கியானது ஒப்பந்தம் செய்துள்ளது. அமெரிக்காவை சேர்ந்த சிட்டி பேங்க் இந்தியா உள்ளிட்ட 13 நாடுகளில் நுகர்வோர் வங்கி சேவையிலிருந்து வெளியேற உள்ளதாக அறிவித்துள்ளது. நோயற்ற சமுதாயத்தை ஏற்படுத்தும் வகையில் இம்யூன் இந்தியா டெபாசிட் இந்தியா என்ற புதிய திட்டத்தை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அறிமுகப்படுத்தியுள்ளது. நோயற்ற சமுதாயத்தை ஏற்படுத்தும் வகையில் இம்யூன் இந்தியா டெபாசிட் இந்தியா என்ற புதிய திட்டத்தை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின்படி தடுப்பூசி போட்டுக்கொண்ட வாடிக்கையாளர்கள் 1111 நாட்களுக்கு குறிப்பிட்ட தொகையை வைப்பு தொகையாக செலுத்தினால் வட்டி விகிதம் 0.25% கூடுதலாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து, நிதியமைப்புகளை பசுமை மயமாக்குவதற்கான மத்திய வங்கிகளின் நெட்வொர்க்கில் இந்திய ரிசர்வ் வங்கியானது உறுப்பினராக கடந்த ஏப்ரல் 23 இணைந்துள்ளது. இந்திய வங்கி சீர்திருத்தங்களின் தந்தை என அழைக்கப்படும் எம் நரசிம்மம் காலமானார். யுபிஐ மூலமாக 1,000,000 பணப்பரிமாற்றங்கள் எனும் இலக்கை எட்டிய முதல் நிறுவனம் எனும் பெருமையை பெங்களூருவை தலைமையிடமாக கொண்ட போன்பே நிறுவனம் பெற்றுள்ளது. அவ்வளோதான் இந்த பதிவு. பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றி உங்களது கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வீக்கன் ஒரு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களது டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் மற்றும் முகநூல் பக்கத்திற்கான லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த காணொலியில் இடம் சில குறிப்புகள் மற்றும் மாதிரி வினாக்கள் எங்களது வலைப்பக்கத்திலும் தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே வரும். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி. வணக்கம்.